சேலம் சிவராஜ், சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, யோகா, மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. கான்டாக்ட் 9842721500. கோவை அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை குறித்த மாதிரி பயிற்சி நடைபெற்றது. கொரோனா தொற்று மீண்டும் சீனா, பிரேசில், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவில் பரவி வருகிறது. இந்தியாவில் ஒடிசா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் புதிய ஒமைக்ரான் வைரஸ் தொற்று உள்ளவர்கள் கண்டறியப்பட்டுள்ளதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து கோவைக்கு வருவோர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே கோவை அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களில் சுகாதாரத்துறை சார்பில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பது எப்படி என்பது குறித்த மாதிரி பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கலந்து கொண்டு கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் முறையை செய்து பயிற்சி பெற்றனர். இந்த மாதிரி பயிற்சியை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் பார்வையிட்டார். மேலும் சிகிச்சைக்கான உபகரணங்களை எப்போதும் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் நடக்கவுள்ள வணிக திருவிழாவில் முதலாவது உயர்மட்ட குழு கூட்டம் புதுச்சேரி வர்த்தக சபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கூடியது. இந்த கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வர்த்தக சபை தலைவர் குணசேகர் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் வர்த்தக நிறுவன உரிமையாளர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக சுற்றுலாத்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கூறுகையில், வணிக திருவிழாவை ஜனவரி 5 முதல் பிப்ரவரி 20 வரை நடத்த உள்ளோம் என்றும், விழாவின் செலவுக்காக அரசின் பங்களிப்பாக 60 லட்சம் ரூபாய் தரப்படும் என்றும் தெரிவித்தார். பரிசுகள் பற்றி இந்த கூட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டதாக தெரிவித்த அவர், வணிக திருவிழாவில் மொத்தம் 2.5 கோடி ரூபாய்க்கு பரிசுகள் தரப்பட உள்ளது என்று கூறினார். கோவை மேட்டுப்பாளையத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் JB நட்டா பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து அன்னூர் அருகே நல்லிசெட்டிப்பாளையம் அருந்ததியர் காலனியில் ஆதி திராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த பாஜக தொண்டரின் வீட்டில் JB நட்டா, அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், L. முருகன் ஆகியோர் சாப்பாடு சாப்பிட்டனர். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கொட்டாம்பட்டி, கள்ளிக்குடி, எழுமலை, குருவித்துறை ஆகிய 4 இடங்களில் இருந்து 400 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. நிறைவு நாளான இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து மதுரை MP சு வெங்கடேசன் பேசுகையில், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி மத்திய அரசின் ஒப்பந்த குளறுபடியால் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஜப்பானின் ஜைகா நிறுவனம் நிதி ஒதுக்கீடு செய்தும் மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் தாமதம் செய்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதானி குழுமத்திற்கு 2000 கோடி ரூபாய் கடனை வாரா கடனாக தள்ளுபடி செய்த அரசு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 200 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறது என்றார். கோவை மாநகராட்சியில் சொத்து வரியை உயர்த்தி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை மாநகராட்சிகளின் தீர்மானங்களும் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சொத்து வரி உயர்வுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சாலை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ஏ.வ. வேலு அறிவுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான பராமரிப்பு அலகின் மூலம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் சாலை பணிகள், பாலம் அமைப்பு பணிகள், சாலை விரிவாக்க பணிகள் தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களில் துறை அமைச்சர் தலைமையில் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பேசுகையில், தொழில்நுட்ப புரட்சி காரணமாக மிக வேகமாக அனைத்து பொறியியல் துறைகளிலும் நாள்தோறும் புதிய யுக்திகள் தோன்றுகின்றன. நெடுஞ்சாலைத்துறையும் இந்த வேகத்திற்கு ஈடுகொடுத்து செல்ல வேண்டும் என்றார். மேலும் பேசிய அவர், சாலை பணிகளாக இருந்தாலும் பாலம் கட்டும் பணிகளாக இருந்தாலும் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இயலும், பொறியாளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், கட்டுமான பணிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு பராமரிப்பு முக்கியம் என்று தெரிவித்தார். மேலும் 2022-23 ஆம் ஆண்டில் மொத்தம் மூலதன ஒதுக்கீடு 46,399 கோடி ரூபாய் என்றும், இதில் நெடுஞ்சாலைத்துறைக்கு வழங்கிய தொகை 18,219 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு அலகின் மூலம் நடைபெற்று வரும் 45 நகரங்களுக்கான புறவழிச்சாலை மற்றும் மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், வேகத்தடைகள் அமைக்கும் போது IRC வழிகாட்டுதல் படி அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
சீனா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் BF.7 எனப்படும் உருமாறிய கொரோனா பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. இந்த வைரஸின் பரவலை தடுப்பதற்கு மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதில் முக்கியமாக மேற்படி நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகிறது. இதை போல பிற வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கும் விமான நிலையத்தில் பரிசோதனை நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கொரோனா வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் அறிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் 142 அடியை எட்டியது. அணையை ஒட்டி கரையோரத்தில் வசிப்பவர்களுக்கு இறுதி கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 5வது முறையாக நீர்மட்டம் 142 அடி எட்டியுள்ளதால் விவசாயிகள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். 1979 அணை பலவீனமடைந்துவிட்டது என கேரளா கூறிய புகாரை தொடர்ந்து 152 அடி உயரம் கொண்ட பெரியாறு அணையை 136 அடியாக குறைத்து நிலைநிறுத்தப்பட்டது. தமிழக அரசு மற்றும் விவசாயிகள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 2014 மே 7 நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் எனவும் பேபி அணையை பலப்படுத்திய பின் 152 அடியாக நிலைநிறுத்தலாம் எனவும் தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு வழங்கிய அதே ஆண்டில் நவம்பர் 21 142 அடியை எட்டி 2015, 2018, 2021 ஆகிய ஆண்டுகளில் நீர்மட்டம் 146 அடியை எட்டி அணையின் உறுதித்தன்மையை நிரூபித்தது. பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரர் பிரகலாத் மோடி மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்ற கார் கர்நாடகாவின் மைசூரு அருகே விபத்திற்குள்ளானதில் அவர்கள் காயமடைந்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் சகோதரரான பிரகலாத் மோடி மகன், மருமகள், பேரக்குழந்தை ஆகியோருடன் மைசூரு அருகே காரில் சென்றுள்ளார். பந்திப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் பகலில் சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்து நேரிட்ட போது காரில் பிரகலாத் மோடி, அவரது மகன், மருமகள், பேரக்குழந்தை, வாகன ஓட்டுநர் ஆகியோர் இருந்துள்ளனர். இந்த விபத்தில் பிரகலாத் மோடி, அவரது மகன், மருமகள், பேரக்குழந்தை ஆகியோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள JSS மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அனைவருக்குமே லேசான காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தை அடுத்து மைசூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீமா லட்கர் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். கோவை மேட்டுப்பாளையத்தில் பாஜக சார்பில் கோவை மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தேசிய தலைவர் JB நட்டா கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், மோடி தலைமையிலான இந்தியா முன்னேறி வருவதாகவும், கொரோனா, உக்ரைன் போர் ஆகியவற்றுக்கு பிறகு உலக நாடுகளின் பொருளாதார நிலை மோசமடைந்துள்ள சூழலில் இந்திய பொருளாதாரம் முன்னேற்றமடைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், நாடு பாதுகாப்பான கைகளில் உள்ளதாகவும், தமிழகம் பாதுகாப்பான கைகளில் இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக என்பதற்கு வாரிசு அரசியல், பணம், கட்ட பஞ்சாயத்து என்பதுதான் விளக்கம் எனவும், திமுக மக்களுக்காக ஆட்சி செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், அடுத்த முறை நான் இப்பகுதிக்கு வரும்போது நீலகிரியில் தாமரை மலர்ந்திருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். JB நட்டா மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு அடுத்து 2024 மக்களவைத் தேர்தலில் கோவை மற்றும் நீலகிரி தொகுதிகளை அதிமுக கூட்டணியில் பாஜக கேட்டு பெறும் என தெரிய வருகிறது.